அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கொள்ளது டிஎன்யூஎஸ்ஆர்பி தேர்வாணையம் நடத்தக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பரில் சோசியல் சயின்ஸ் பகுதியிலிருந்து பகுதி 11 இருக்கக்கூடிய மிக முக்கியமான 50 வினா விடைகளை பார்க்கலாங்க. ஏற்கனவே நம்ம ஒலிம்பியா அகாடமி சார்பாக பார்த்திங்கன்னா எஸ்ஐக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வழியாக டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இந்த டெஸ்ட் பேட்சில் இப்போது இன்னும் 1 மந்த் இருக்குது. இந்த கேப்பில் இருக்கக்கூடிய இந்த 1 மந்தில் டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ண விரும்புங்கன்னா காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். மிக குறைந்த கட்டணத்தில் இந்த 1 மந்தில் மட்டும் எல்லா டெஸ்ட்டுமே கிட்டத்தட்ட இதுவரை வந்து 15 தேர்வுகள் வந்து முடிச்சிருக்கு. அந்த 15 தேர்வுகளும் ப்ளஸ் இனி வரக்கூடிய தேர்வுகளுக்கும் மொத்த கட்டணமாக 500 ரூபா மட்டும்தான். ஆன்லைன் வழியாக நடைபெறும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பியா அகாடமி ஆப் மூலமாக நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டை எழுதிக்கலாங்க. எனி டைம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, பின்வரும் கூற்றுகள் சரியானது என்ன? எது? 1. கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது என்ற நூலை எழுதியவர் லியோ டால்ஸ்டாய். 2. அன்டு தீஸ் லாஸ்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஜான் ரஸ்கின். 3. சட்டமறுப்பு என்ற புத்தகத்தை எழுதியவர் தாரோ. 4. பீனிக்ஸ் குடியிருப்பை 1905 டால்ஸ்டாய் பண்ணையை 1910 மகாத்மா காந்தி தொடங்கினார். இந்த 4 கூற்றுகள் எது சரின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிங்க. கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது என்ற நூலை எழுதியவர் லியோ டால்ஸ்டாய், அன்டு தி லாஸ்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஜான் ரஸ்கின், சட்டமறுப்பு என்ற புத்தகத்தை எழுதியவர் தாரா, பீனிக்ஸ் குடியிருப்பை 1905 டால்ஸ்டாய் பண்ணையை 1910 மகாத்மா காந்தி தொடங்கினார். 2. கேள்வி, அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் நடைபெற்ற ஆண்டு எப்பொழுது? 1918. ஜாலியன்வாலாபாக் படுகொலையில் அதிகாரப்பூர்வமாக கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஜாலியன்வாலாபாக் படுகொலை 1919 நடந்திருக்கும். அதில் அதிகாரப்பூர்வமாக அரசு வெளியிட்டதில் எத்தனை பேர் வந்து கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னா 379. 4. கேள்வி, மகாத்மா காந்தியடிகள் தண்டி யாத்திரை பயணம் மேற்கொண்ட நாள் எப்பொழுது? மகாத்மா காந்தியடிகள் தண்டி யாத்திரை பயணம் மேற்கொண்ட நாள் எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா 1930 மார்ச் 12. நேற்று ஜெயிலர் எக்ஸாம் டிஎன்பிசி தேர்வாணை நடத்தியது. அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்டி யாத்திரை தொடர்பான கேள்வி கேட்டிருந்தாங்க. பொறுத்துக்களை, அதாவது காலவரிசைப்படுத்துக்களை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. பார்த்துக்கோங்க, மகாத்மா காந்தியடிகள் தண்டி யாத்திரை பயணம் மேற்கொண்ட நாள் 1930 மார்ச் 12. அதே மகாத்மா காந்தியடிகள் தண்டி யாத்திரை அந்த கடற்கரை அடைந்த நாள் பார்த்திங்கன்னா 1930 ஏப்ரல் 5. உப்பு சட்டத்தை மீறி உப்பு எடுத்தது 6 ஏப்ரல் 1930. கோவில் நுழைவு நாள் எப்போது அனுசரிக்கப்பட்டது? கோவில் நுழைவு நாள் 1933 ஜனவரி 8. இது ரீசெண்டாக நடந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க, கோவில் நுழைவு நாள் எப்போ? 1933 ஜனவரி 8. சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி யார்? சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முதல் இந்திய நீதிபதி நியமிக்கப்பட்டவர் முத்துசாமி. கேள்வி 7, தமிழ்நாட்டின் மிதவாத தலைவர்களுள் பொருந்தாதவர்கள் யார்? தமிழ்நாட்டின் மிதவாத தலைவர்கள் பொருந்தாதவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், 4 ஆப்ஷனும் பார்க்கலாம். முதல் ஆப்ஷன் விஏ சீனிவாச சாஸ்திரி, பிஎஸ் சிவசாமி சுப்பிரமணியனார், பாம்பே வி கிருஷ்ணசாமி, டிஆர் வெங்கட்ரமணா. ஆப்ஷன் சி ஜிஏ நடேசன், டிஎம் மாதரா. ஆப்ஷன் டி பெரியார், பாரதியார், வஉசி. தமிழ்நாட்டின் மிதவாத தலைவர்களில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வருவாங்கன்னா மிதவாத தலைவர்கள் பொருந்தாதவங்க வந்து ஆப்ஷன் டி பெரியார், பாரதியார், வஉசி தீவிரவாத தலைவர்கள் வருவாங்க. அதுக்கடுத்து மிக முக்கியமாக வந்து யார் மிதவாத தலைவர்கள் யார் யாருன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் மிதவாத தலைவர்கள் விஎஸ் சீனிவாச சாஸ்திரி, பிஎஸ் சிவசாமி, சுப்பிரமணியனார், வி கிருஷ்ணசாமி, டிஆர் வெங்கட்ரமணார், ஜிஏ நடேசன், டிஎம் மாதவராவ். 8. கேள்வி, திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் ஆஷ் என்பவரை மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதன் சுட்டு கொன்ற ஆண்டு எப்பொழுது? 1911 ஜூன் 17. டேட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ வாஞ்சிநாதன் வந்து ராபர்ட் ஆஷ் வந்து பார்த்திங்கன்னா சுட்டு கொன்ற நாள் வந்து ஜூன் 17, 1911. கேள்வி 9, நியூ இந்தியா, காமன்வெல் ஆகிய பத்திரிகைகளை தொடங்கியவர் யார்? அன்னி பெசன்ட். நியூ இந்தியா, காமன்வெல் ஆகிய பத்திரிகைகளை தொடங்கியவர் அன்னி பெசன்ட். 10. கேள்வி, விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது? இந்தியா ஒரு தேசம் ஆகிய நூல்களை இயற்றியவர் யார்? அன்னி பெசன்ட். நேற்றைய ஜெயிலர் எக்ஸாம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அன்னி பெசன்ட் ரிலேட்டடான கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆப்ஷனில் தவறானதை தேர்ந்தெடுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அன்னி பெசன்ட் எழுதிய நூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, இந்தியா ஒரு தேசம் ஆகிய நூல்களை இயற்றியவர் யார்? அன்னி பெசன்ட்.
திராவிட சங்க தங்கும் விடுதியை நிறுவியவர் யார்? சி நடேசனார். திராவிடர் சங்க தங்கும் விடுதியை நிறுவியர் சி நடேசனார். தம்பிரான் வணக்கம் என்னும் தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிட்ட ஆண்டு எப்பொழுது? 1578. தம்பிரான் வணக்கம் என்னும் தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்ட ஆண்டு 1578. 13வது கேள்வி. 14 வரிசையில் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார்? 14 வரிசையில் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் டி, ஆப்ஷன் டி, பரிதிமார் கலைஞர். 14வது கேள்வி. தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? மறைமலை அடிகள். தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் மறைமலை அடிகள். 15வது கேள்வி. சங்கீத வித்யா மகாஜன சங்கம் உருவான ஆண்டு 1912. சங்கீத வித்யா மகாஜன சங்கம் உருவான ஆண்டு 1912. 16வது கேள்வி. உலக மக்கள் தொகையில் இந்தியா எத்தனை சதவீதம் கொண்டுள்ளது? உலக மக்கள் தொகையில் வந்து இந்தியா பார்த்திங்கன்னா 17.5% கொண்டுள்ளது. 17வது கேள்வி. இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்ற ஆண்டு 1872. முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 ரிப்பன் பிரபு ஆட்சி காலத்தில் நடந்திருக்கும். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மக்கள் தொகை எவ்வளவு? இந்தியாவிலேயே மிக அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் தான். உத்தரப்பிரதேசத்தின் மக்கள் தொகை 199.5 மில்லியன். இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? இந்தியாவிலேயே மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் வந்து சிக்கிம். அதே இந்தியாவில் மிக அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்து மகாராஷ்டிரா இருக்குது. மகாராஷ்டிரா அடுத்து பீகார் இருக்குது மக்கள் தொகையில். அப்போ இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம். 20வது கேள்வி. பொறுத்துக தலைமையிடங்கள், ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடங்கள். தென்கிழக்கு ரயில்வேயின் தலைமையிடம் கொல்கத்தா. தென்மேற்கு ரயில்வேயின் தலைமையிடம் ஊப்ளி. தென்கிழக்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் பிலாஸ்பூர். கொங்கன் ரயில்வேயின் தலைமையிடம் நவி மும்பை. தென்கிழக்கு ரயில்வேயின் தலைமையிடம்னா கொல்கத்தா. தென்மேற்கு ரயில்வே தலைமையிடம் ஊப்ளி. தென்கிழக்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் பிலாஸ்பூர். கொங்கன் ரயில்வேயின் தலைமையிடம் நவி மும்பை. சரியான விடை 4321. 21வது கேள்வி. இந்தியாவின் 11வது பெரிய மாநிலம் எது? இந்தியாவினுடைய 11வது பெரிய மாநிலம் தமிழ்நாடு. 22. திணைப்பயிர்களின் தேசிய ஆண்டு எப்போது அனுசரிக்கப்பட்டது? திணைப்பயிர்களின் தேசிய ஆண்டு 2018. திணைப்பயிர்களின் தேசிய ஆண்டு 2018. அதே சர்வதேச திணையாண்டு வந்து பார்த்திங்கன்னா 2023. 23வது கேள்வி. நாம் ஒருவரை முற்றிலும் சார்ந்தோ அல்லது தனித்தோ இருக்க முடியாது, ஆனால் இவ்வுலகில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம் என்று குறிப்பிட்டவர் யார்? ஜவஹர்லால் நேரு. நாம் ஒருவரை முற்றிலும் சார்ந்து அல்லது தனித்தோ இருக்க முடியாது, ஆனால் இவ்வுலகில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம் என்று குறிப்பிட்டிருப்பார் ஜவஹர்லால் நேரு. 24வது கேள்வி. காந்தகார் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் எங்கு அமைந்துள்ளது? காந்தகார் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குது. இந்த காந்தகார் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை இந்தியா தான் கட்டி தந்திருப்பாங்க. 25வது கேள்வி. இந்தியாவில் முதன் முதலாக வருமான வரி சர் ஜேம்ஸ் வில்சன் என்பவர் அறிமுகம் செய்த ஆண்டு எப்பொழுது? ஸோ இந்தியாவில் முதன் முதலாக வருமான வரி அறிமுகம் செய்தவர் சர் ஜேம்ஸ் வில்சன். எப்போ அறிமுகம் செய்தார்னா 1860. நேர்முக வரி என்பது யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே அவ்வரியை செலுத்துவதாகும். வரி செலுத்துபவரே வரிச்சுமையை ஏற்க வேண்டும் என்று கூறியிருப்பார் யார்னா ஜேஎஸ் மில். நேர்முக வரியை பற்றி விளக்கம் தந்திருப்பார் ஜேஎஸ் மில்ல. என்னன்ட்டுனா யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே அவ்வரியை செலுத்துவதாகும். வரி செலுத்துபவரே வரிச்சுமையை ஏற்க வேண்டும் என்று கூறியவர் ஜேஎஸ் மில். 27வது கேள்வி. இந்தியாவில் அரசாங்கத்தினால் எத்தனை அடுக்குகள் வரி வசூலிக்கப்படுகிறது? இந்தியாவில் அரசாங்கத்தினால் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை அடுக்குகள் வரி வசூலிப்பாங்கன்னா 3 அடுக்குகள் வரி வசூலிப்பாங்க. 28வது கேள்வி. பண்ணைகள் மற்றும் பணிகள் வரி, அதாவது ஜிஎஸ்டின் ஷார்ட்டாக சொல்லலாம், பண்ணைகள் மற்றும் பணிகள் வரி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், இது இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் எப்பொழுதுனா மார்ச் 29, 2017. ஜிஎஸ்டி இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது எப்போ? மார்ச் 29, 2017. அதே ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்தது ஜூலை 1, 2017. இந்த ரெண்டு கேள்வியுமே ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 29வது கேள்வி. தொழில்துறை மாவட்டம் கருத்து யாருடையது? தொழில்துறை மாவட்ட கருத்து யாருடையதுன்னா ஆல்பர்ட் மார்ஷல். தொழில்துறை மாவட்ட கருத்து ஆல்பர்ட் மார்ஷலுடைய பிரபலமான ஒரு கருத்து.
இந்தியாவின் 60% தோல் பதனிடும் உற்பத்தி திறனையும் 38% தோல் காலணிகள் மற்றும் தோல் உதிரிபாகங்கள் அதனை சார்ந்த பொருட்களின் உற்பத்தியும் கொண்டுள்ள மாநிலம் எது? இந்தியாவின் 60% பார்த்தீங்கன்னா தோல் பதனிடும் உற்பத்தி திறனையும் 38% தோல் காலணிகள் தோல் உதரிபாகங்கள் அதனை சார்ந்த பொருட்களின் உற்பத்தியும் கொண்டுள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு. இது ரிலேட்டடாகவும் பார்த்தீங்கன்னா இந்த தோல் பதனிடத்தில் வந்து தமிழ்நாடு எந்த அளவுக்கு இருக்குன்றத நேற்றைய நடந்த ஜெயிலர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ முக்கியமாக எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் தான், ஸ்கூல் புக்ஸை தெளிவாக நீங்கள் படிக்கும்போது தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளும் எளிமையாக வெற்றி பெறலாம். தொடர்ந்து படிக்கணுங்க, படித்ததை ரிவிஷன் பண்ணணும், ரிவிஷன் பண்ணதை டெஸ்ட் போட்டு பார்க்கணுங்க. 30வது கேள்வி, இந்தியாவின் 60% தோல் பதனிடும் உற்பத்தி திறனையும் 38% தோல் காலணிகள் மற்றும் தோல் உதிரிபாகங்கள் அதனை சார்ந்த பொருட்களின் உற்பத்தியையும் கொண்டுள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. 31, குண்டக்கட்டி அதாவது கூட்டு சொத்து என்ற முறையில் விவசாயம் செய்வதில் பெயர் பெற்றவர்கள் யார்னா முண்டா மக்கள். நீல்தர்பன் என்ற தலைப்பில் ஒரு நாடகத்தை எழுதியவர் தீனபந்து மித்ரா. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1953. இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளில் மிக அதிகளவு உள்ள மண் எது? கரிசல் மண். இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளில் உள்ள மிக அதிகளவு உள்ள மண் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரிசல் மண். அதே தமிழ்நாட்டில் காணப்படும் மண் வகைகள் மிக அதிகளவு உள்ள மண் எதுன்னு பார்த்தீங்கன்னா செம்மண் இருக்கும். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் உள்ள மண் வந்து கரிசல் மண்ணும், தமிழ்நாட்டில் அதிக அளவில் உள்ள மண் வந்து செம்மண். தக்காண பகுதியில் உள்ள பசால்ட் பாறைகளிலிருந்து உருவான மண் கரிசல் மண். பசால்ட் பாறைகளிலிருந்து உருவான மண் எது? கரிசல் மண். வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழும்போது மண் சுவரல் லீச்சிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், மண் சுவரல் காரணமாக உருவாகும் மண் எது? வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழும் போது மண் சுவரல் காரணமாக உருவாகும் மண் சரளை மண். இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் கொல்கத்தா. இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எது? கொல்கத்தா. 38வது கேள்வி, தேசிய அலுமினிய நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு. தேசிய அலுமினிய நிறுவனம் நால்கோன்னு சொல்லுவாங்க. நால்கோ நிறுவப்பட்ட ஆண்டு 1981. தேசிய அலுமினிய நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1981. அடுத்த கேள்வி, மாநிலங்களுடைய நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் பகுதி மற்றும் சட்ட விதிகள். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸை பற்றியும் அதனுடைய நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடும் பகுதி மற்றும் சட்ட விதிகள்னா, பகுதி வந்து ஆறு, பார்ட் சிக்ஸ்ன்னு சொல்லலாம். பார்ட் சிக்ஸு ஆர்டிக்கல் வந்து 152 to 237. ஆர்டிக்கல் 152 to 237. 40வது கேள்வி, மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு. மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 154. இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் சட்ட மேலவை உள்ளது? இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் சட்ட மேலவை உள்ளதுன்னா 6 மாநிலங்களில். உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகம் எது? உலகிலேயே லண்டனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய 2வது பெரிய நீதித்துறை வளாகம் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் தாங்க. 43வது கேள்வி, வெளியுறவு கொள்கை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு என்ன? வெளியுறவு கொள்கை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 51. வெளியுறவு கொள்கை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 51. புதுடெல்லியில் இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு. புதுடெல்லியில் இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 1986. பரந்த அளவில் அணிசேராமை என்பது இராணுவ கூட்டணியில் இணைத்து கொள்ளாதது அல்ல, அதாவது பிரச்சனைகளை முடிந்தவரை இராணுவ கண்ணோட்டத்தில் பார்க்காமல் அது ஒரு சில நேரங்களில் மட்டும் ஏற்பட்டாலும் சுதந்திரமாக மற்றும் அனைத்து நாடுகளுடனும் நட்பு ரீதியிலான உறவை பராமரித்தல் ஆகும் என்று குறிப்பிட்டவர் யார்? ஜவஹர்லால் நேரு. 46வது கேள்வி, முதன் முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை பிரான்ஸ் நாடு அமல்படுத்திய ஆண்டு எப்பொழுது? முதன் முதல்ல ஜிஎஸ்டியை வந்து அறிமுகப்படுத்திய ஆண்டு நாடு வந்து பிரான்ஸு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1954. ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி வரியை வந்து அறிமுகப்படுத்திய நாடு பிரான்ஸு 1954. ஜிஎஸ்டி விகிதங்கள் எத்தனை? ஜிஎஸ்டி விகிதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 விகிதங்கள் உள்ளன. இந்திய அரசாங்கத்தினால் எத்தனை அடுக்குகள் வரி வசூலிக்கப்படுகிறது? 3 வரி வசூலிக்கப்படுகிறது.
தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்து யாருடையது? ஆல்பர்ட் மார்ஷல். 50வது கேள்வி, சேலம் இரும்பு எஃகு ஆலை அமைக்கப்பட்ட ஆண்டு 1982. சேலம் இரும்பு எஃகு ஆலை அமைக்கப்பட்ட ஆண்டு 1982. இதோட இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய 50 வினா விடைகளை முழுமையாக பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு பகுதியுமே குறிப்பாக எஸ்ஐ தேர்வுக்கும் சரி மற்ற போட்டித் தேர்வுகளும் சரி தயாரிக்கும் வகையில் தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கு. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள். நிச்சயமாக வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். மேலும் இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.